Hello friends, welcome to Harlin's kitchen. Pongal special ah sakkarai pongal da paaka porom. Video ku poradhu munadi nama Harlin's kitchen subscribe pannadhavanga subscribe panikonga kudave bell icon ah click panikonga. Innikku 1/4 tumbler paasi paruppu eduthirken 1/2 tumbler pachirisi eduthirken oru cooker la vandu konjama nei vittu paasi paruppa nalla rendu time kaluvittu indha mari varuthu eduthukalam. பொங்கல் வந்து ரொம்ப மணமாவும் டேஸ்டாவும் இருக்கும். பருப்பு வந்து கருகிராம மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி 1/2 டம்ளர் எடுத்து வச்சிருக்கோம், நம்ம கழுவி சேர்த்தாச்சு. தண்ணி வந்து 3 பங்கு எடுத்துர்க்கேன். பருப்பும் அரிசியும் சேர்த்து 1/4 டம்ளர் 3 பங்கு தண்ணி, அதாவது 2 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். பால் வந்து 1 பங்கு, அதாவது 1/4 டம்ளர். அரிசியும் பருப்பும் சேர்த்து 1/4 டம்ளர், 1/4 டம்ளர் பால் எடுத்துக்கேன். தண்ணி தான் 3 பங்கு எடுத்துக்கேன். இப்போ பாகு காச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து 1/2 டம்ளர் எடுத்துக்கேன். இதுவே இனிப்பு எங்களுக்கு போதும். இதுவே இனிப்பு அதிகமா தேவை அப்படினா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெல்லம் நல்லா கரஞ்சிருச்சு. 4 விசில் விட்டு பருப்பும் அரிசியும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இது வந்து பாகு கூட செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதிரசத்துக்கு ஊறுறதுக்கு வரல இந்த பாகு பதம் இருக்கணும். அப்போ பாகு பதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுக்கு ஏலக்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெய் விட்டு முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் தாளிச்சு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு பொன்னிறம் ஆகட்டும், அதுக்கப்புறமா கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு தாளிச்சு இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பால் சேர்த்துருக்கனால ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக நான் கொடுத்துருக்கேன். இதை பார்த்துட்டு செய்யுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.